தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களை மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதற்கான எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. 9/11/2024 அன்னைக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பியிஸ்ட் அட்டண்டர் பணியிடங்களுக்கான எக்ஸாம் வந்து 9/11/2024 நடக்குது. இதற்கான காமன் ரிட்டன் எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் தனியாகவும், அதே மாதிரி காமன் ரிட்டன் எக்ஸாம் ஃபார் கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, ஸ்வீப்பர் கம் மசால்ச்சி, வாட்டர்மேன், வாட்டர் உமன் மசால்ச்சி போன்ற பணியிடங்களுக்கான எக்ஸாம் வந்து 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இந்த எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் இப்போ வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம 1 by 1 பார்க்கலாம், ஸ்டெப்ஸையும் பார்க்கலாம், ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? உங்களோட மொபைலில் அல்லது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின், கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், எதுலையாக இருந்தாலும் சரி, எம்ஹெச்சி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடியது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் இருக்கும். இதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலுடைய பேஜ் வந்து வரும், சரிங்களா? இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலுடைய ஹோம் பேஜ். இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு லிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பியிஸ்ட் அட்டண்டர், அதாவது 9/11/2024 சாட்டர்டே நடக்கக்கூடிய எக்ஸாமுடைய லிங்க் இது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனா உங்களுக்கு செப்பரேட் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 10/11/2024 சண்டே நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் இந்த லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், சரிங்களா? ரெண்டு லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லிங்க்கு கிளிக் பண்ணால் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பியிஸ்ட் அட்டெண்டர் பணியிடங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற பேஜ். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பர் அல்லது உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி, இமெயில் ஐடியையும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம், சரிங்களா? ஏதாவது ஒன்று, அதாவது அப்ளிகேஷன் நம்பர் இருந்ததுன்னா அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இருக்குல்லையே, உங்களுடைய இமெயில் ஐடி அப்ளை பண்ணும்பொழுது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துட்டு இங்கே என்ன கேப்சா இருக்கோ அதை அப்படியே இங்கே வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து சிஸ்டத்துலேயோ இல்லை மொபைல்லையோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகும், சரிங்களா? இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பியிஸ்ட் அட்டெண்டர் பணியிடங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் பேஜ். அதில் இருந்த செகண்ட் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது 9/10 நடக்கக்கூடிய எக்ஸாம், ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய எக்ஸாம், கிளீனிங்னஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, ஸ்வீப்பர் கம் மசால்ச்சி, வாட்டர்மேன், வாட்டர் உமன் மசால்ச்சி போன்ற பணியிடங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு இது மாதிரி தான் இருக்கும். இதில் சேம் தான், உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சதுன்னா அப்ளிகேஷன் நம்பர் அப்படியே டைப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த கேப்சாவை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம், அல்லது ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடியை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து கேபிட்டல்னால் கேபிட்டல், ஸ்மால்னால் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதாவது ஹால் டிக்கெட் ஃபார் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் தி போஸ்டர்ஸ் ஆஃப் காப்பியிஸ்ட் அட்டண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சரிங்களா? இது வந்து இன் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இருக்கும், உங்களுடைய ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டு.
ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 9/11/2024 சனிக்கிழமை அன்னைக்கு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எக்ஸாம் அப்படின்றது டேட் இருக்கும், டைம் இருக்கும். அதே மாதிரி வென்யூ அண்ட் ரூம் டீட்டெயில்ஸ், உங்களுடைய எக்ஸாம் ஹால் மற்றும் எந்த சென்டர் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அது ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்க மாதிரி அப்ளை பண்ணாமல் நிறைய டிஸ்ட்ரிக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் கான்ட்ராரி டு த நோட்டிஃபிகேஷன் கேண்டிடேட் வந்து மோர் தென் ஒன் டிஸ்ட்ரிக்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாலோ அல்லது ஒரே டிஸ்ட்ரிக்டில் 2-3 டைம் வெவ்வேறு ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாலோ, சரிங்களா, எனி நம்பர் ஆஃப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேண்டிடேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு, ஏன்னா 2-3 அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, 2-3 ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகியிருக்கும். அப்படி இருந்ததுன்னா எந்த ஹால் டிக்கெட் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹால் டிக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த சென்டருக்கு நீங்கள் போய் எழுதுனீங்கன்னா தான் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ரிமைனிங் இருக்கிறது அட்டன் பண்ண போகிறது கிடையாது, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகிடும். நீங்கள் எதுக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணிங்களோ, எந்த ஹால் டிக்கெட்டுக்கு எந்த அப்ளிகேஷன் நம்பருக்கு நீங்கள் அட்டன் பண்ணிங்களோ அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படும், சரிங்களா. ஒரு விண்ணப்பதாரர் அறிவிப்புக்கு மாறாக, ஓகேங்களா, ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அல்லது வெவ்வேறு ஆதார் எண்களை கொண்டு ஒரே மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவு செய்திருந்தாங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கும் வெவ்வேறு விண்ணப்ப எண்களை கொண்டு விண்ணப்பித்திருந்தால், சரிங்களா, ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி தான் வேரியஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் வெவ்வேறு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸை யூஸ் பண்ணி வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, பதிவு எண் விண்ணப்ப எண்ணை தேர்வு செய்து எழுதணும். அப்படி பண்ணாங்கன்னா இதனுடைய விளைவாக மற்ற விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும், சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து எது நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அந்த மட்டும் எடுத்துப்பாங்க, ரிமைனிங் இருந்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் பிரச்சனை கிடையாது, ஆனால் இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் சான்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க, சரிங்களா. அடுத்தது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரைப் ஆப் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஸ்க்ரைப் ஆப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் 8/11/2024 வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு நீங்கள் அந்த சென்டர், எந்த சென்டர் உங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த சென்டருக்கு நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு உங்களுடைய ஸ்க்ரைபை மீட் பண்ணலாம், சரிங்களா. மீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நெசசரி ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் சைன் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து மீட் பண்ணிக்கலாம் ஆன் தர் ஓன். அதாவது யாரெல்லாம் வந்து ஓன் ஸ்க்ரைப் இல்லைனா வந்து ஸ்க்ரைபை அவங்க ஜுடிஷியரி ரெக்ரூட்மெண்ட் செல் மூலயமாக ஓனாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அதற்கான ப்ராப்பரான நெசசரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா. ஓகே, அதே மாதிரி மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்ஸ்லேயே வந்து ஜென்ரல் இங்கிலீஷை வந்து பார்ட் ஏவாக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அதாவது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கம்பெடன்ட் அத்தாரிட்டிகிட்ட, சரிங்களா. இதுவுமே வந்து ப்ராப்பரான ஃபார்மெட்டில் கண்டிப்பாக அவங்க வச்சுருக்கணும், வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் ஏ எழுதுறதுக்கு எலிஜிபிள், சரிங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விண்ணப்பதாரர்கள் அனைவரும் முறையான ஆடை அணிந்து வர வேண்டும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி கேண்டிடேட் கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டு ஹார்ட் காப்பி, அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும். சாஃப்ட் காப்பி எடுத்துகிட்டு வந்தால் அது நாட் அலோடு, ஏன்னா ஃபோனு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால ஹார்ட் காப்பி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி ஐடி ப்ரூஃபு, ஃபோட்டோ புகைப்படம் உள்ள அடையாள அட்டை அசல் எடுத்துகிட்டு வரணும், ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா. ஏதாவது ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபு ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும். கேண்டிடேட் கண்டிப்பாக வந்து ஹால் டிக்கெட் ஹார்ட் காப்பி இருக்கணும், அது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி கேண்டிடேட் 9 மணிக்கெலாம் வந்து அங்கே ஹால்க்கு, அதாவது எக்ஸாம் சென்டருக்குள்ளே கண்டிப்பாக வந்து 9 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். 9:30 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்தந்த சீட்டில் போயிட்டு உங்களுடைய எக்ஸாம் எந்த இடத்துல எந்த சீட்டில் எந்த ரூமில் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா லாஸ்ட் மினிட் ரஷ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி எந்த விதமான கேண்டிடேட்ஸும் 9:30 வந்து உங்களுக்கு சீட்டில் உட்காந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10:30 வரைக்கும் கிரேஸ் பீரியட் இருக்குது, சரிங்களா. அதற்கு மேலே எந்த கேண்டிடேட்ஸும் அலோ பண்ண மாட்டாங்க. எந்த காரணம் கொண்டும் 10:30 மேலே எந்த கேண்டிடேட்ஸையும் அலோ பண்ண மாட்டாங்க. அதனால் ப்ராப்பராக கரெக்டாக அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அங்கே எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் சீட்டு உங்களுடைய அலாட் பண்ண சீட்டுக்கு நீங்கள் போயிடுறது நல்லது, சரிங்களா. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து கேண்டிடேட்ஸை தவிர வேறு யாரையும் எக்ஸாமினேஷன் வெனுக்குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க, சரிங்களா. எக்ஸாம் தேர்வு மையத்துக்குள்ளேயே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கேண்டிடேட் வித் ஐடி கார்டு ப்ளஸ் ஹால் டிக்கெட் இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் வந்து பர்மிட் பண்ணுவாங்க, சரிங்களா. இன்கேஸ் வந்து கேண்டிடேட்டுடைய ஃபோட்டோ வந்து அந்த ஹால் டிக்கெட்டில் கிளியராக இல்லை, அது வந்து பிளர்ராக இருக்குதோ இல்லை கிளியராக தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹால் டிக்கெட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும், ஐடி ப்ரூஃபும் எடுத்துகிட்டு வரணும், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரணும், அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரணும். அந்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா. ஏன்னா அதை செக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃபையும் செக் பண்ணிவிட்டு உங்களை பர்மிட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு வரலாம், எக்ஸாமும் அட்டன் பண்ணலாம். கேண்டிடேட் ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென்னை எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா. ஏன்னா பென் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ப்ளூ அல்லது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா. நீல அல்லது கருப்பு நிற பந்து முனை பேனாக வந்து எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது வெளியில் வந்து தண்ணி வந்து கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய பாட்டில், டிரான்ஸ்பரண்ட்டான பாட்டிலில் தான் வந்து எடுத்துகிட்டு வரணும், தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால், சரிங்களா. நிறமற்ற தெளிவாக தெரிகின்ற தண்ணீர் பாட்டில் எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா. இது கண்டிப்பாக வந்து கேண்டிடேட் தேவைப்படும் போது எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா. கேண்டிடேட் மொபைல் ஃபோனோ பர்ஸோ எனி டிவைஸு, சரிங்களா, மெமரி நோட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான டிவைஸு, எலக்ட்ரானிக் டிவைஸு, நான் எலக்ட்ரானிக் டிவைஸு, அதாவது டேட்டா புக்கு, புக்ஸு, நோட்ஸு, ஹேண்ட்பேகு, ரெக்கார்டிங் டிவைஸ், இது எதுவுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயும் எக்ஸாம் வெனியூக்குள்ளேயும் அலோ பண்ண மாட்டாங்க. தேர்வு மையத்துக்குள்ளேயும் சரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயும் சரி உங்களுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும், சரிங்களா. அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்க வந்து எந்த விதமான பெரிய பேக்ஸோ அல்லது ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸோ எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஐட்டம் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, பேக்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது சேஃப் கஸ்டடி எதுவுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் வென்யூ அத்தாரிட்டியும் சரி, ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல், ஹைகோர்ட் மெட்ராஸ், அவங்களும் இதற்கு நாட் ரெஸ்பான்சிபிள், சரிங்களா. உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் வந்து நீங்கள் வைக்கணும், சரிங்களா. அதே மாதிரி எந்த விதமான சேஃப் கஸ்டடியும் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் வந்து மது அருந்தி வரக்கூடிய கேண்டிடேட்ஸை வந்து எக்ஸாம் வென்யூக்குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கேண்டிடேட் ப்ராப்பராக வந்து நடந்துக்கணும், எந்த விதமான இர்ரெகுலர் ப்ராக்டிஸும் அவங்க வந்து ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி அவங்க வந்து காப்பி பண்ணுறது இல்லைனா வந்து வேறு எக்ஸாம் நடக்கிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவங்க வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது வைலேட் பண்ணுறாங்க, காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில், அதை வைலேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கேண்டிடேட்டை வந்து டீபார் பண்ணுறதுக்கும், இந்த எக்ஸாம்லேருந்து டீபார் பண்ணுறதும் சரி அடுத்தது ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாம்லேருந்தும் டீபார் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராப்பராக வந்து ஒழுங்கான முறையில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் கண்டிப்பாக வந்து எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டில் எழுதக்கூடாது, சரிங்களா. கேண்டிடேட் வந்து விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டில் எதுவும் எழுதக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட், பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு
ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் அவங்களுக்கு வந்து 20 நிமிடங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டைம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் அழகாக அட்டன் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போக முடியுமோ எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போயிட்டு அங்கே உங்களுக்கு அலாட் பண்ண சீட்டில் நீங்கள் உட்காந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம். சரிங்களா, பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம்.